இன்னைக்கு வாங்க பரண்ட சட்னி எப்படி செய்யறதுன்னு காட்டுறேன் உங்களுக்கு. இது பாருங்க, எங்க வீட்லயே நல்ல காய்ச்ச பரண்ட இது. இப்படி எலசா வெட்டிக்கணும். உங்களுக்கு முத்தலா கடிச்சிச்சுனா இந்த மாதிரி நாம முருங்கைக்காய் இது பண்ற மாதிரி இப்படி சீவிக்கணும். இல்ல எலசாவே கடிச்சிச்சுனா அப்படியே பொடியா நறுக்கிக்கணுங்க. பாருங்க, அதனுடைய இலை பூவு எல்லாமே இதுல யூஸ் ஆகுங்க. இது ரொம்ப உடம்பு நல்லது, மருத்துவ குணம் அதிகம் உள்ளது. பாருங்க, நம்ம நரம்பு எப்படி இருக்கோ அது மாதிரியே இதனுடைய வடிவமைப்பு இருக்கும். இந்த இலை வந்து ரொம்ப ஹார்ட்டுக்கு நல்லதுங்க. இதில் நிறைய மனுஷ உடம்புல உள்ள உஷ்ணத்தை போக்கக்கூடியது, பசியை நிறைய தூண்டுங்க. இந்த சட்னியை வாரத்தில் 2 முறை நம்ம சாப்பிடணும் துவையல் பண்ணி. இப்போ நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. முதல்ல இந்த பிரண்டையை நம்ம பொடிசாக கட் பண்ணிட்டு வந்துடலாங்க. பாருங்க, இலை நல்லா வச்சாச்சு, பூவும் இருக்குது, பொடியாக இந்த மாதிரி நல்லா நாம் நறுக்கியிருக்கோம். பாருங்க, இதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். ஒரே ஒரு 3 பெரிய சின்ன வெங்காயம், 1 துண்டு இஞ்சி, 1 முழு பூண்டு தோலோடு எடுத்துக்கோங்க. இதை வந்து நம்ம சின்ன உரலில் போட்டு நசுக்கி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் 1 எலுமிச்சை அளவு பெரிய புளி எடுத்துக்கணும். புளி நிறையா இருந்தால் கூட தான் நல்லாயிருக்கும். பிரண்டை வந்து அப்போ தான் அந்த ஒரு மாதிரி காரத்தன்மை துவர்ப்பு இருக்காது. அப்புறம் பச்சை மிளகாய் நிறைய காரத்துக்கு போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ போட்டுங்க. எங்கள் வீட்டில் நிறைய காரம் சாப்பிடுவாங்க, அதனால் நான் 8-9 மிளகாய் எடுத்திருக்கேன். பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய் 3 எடுத்திருக்கேன். 1 அரை மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். அப்புறம் கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேங்க. இப்போ இதையெல்லாம் நம்ம தயார் பண்ணிட்டு வந்துடலாங்க. இப்போ பாருங்கள், வெங்காயத்தை வந்து உரலில் நசுக்கியாச்சு, இஞ்சியும் நசுக்கியாச்சு, பூண்டும் நசுக்கி வச்சாச்சு. பச்சை மிளகாய் 8-9 கீனி வைக்கணும், இல்லைன்னா அப்படியே போட்டிங்கன்னா வெடிச்சிடும். கீனியாச்சு, காஞ்ச மிளகாயும் கிள்ளி வச்சாச்சு. இப்போ எப்படி செய்கிறதுன்னு தாளிக்கிறது பார்க்கலாங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கடாயை எடுத்துக்கிட்டு அடுப்பு பார்த்து வச்சுக்கலாங்க. நான் ஆயில் ஊற்றுறேங்க. உங்களுக்கு வந்து நெய் இருந்ததுன்னா நெய்லேயும் போட்டு வதக்கலாம். நெய்யில் வதக்குனா இன்னும் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி ஆயிலில் ஊற்றுறேன். நல்லா ஒரு குழி கரண்டி அளவுக்கு ஊற்றிங்க ஆயில். ஆயில் காஞ்ச பிறகு நம்ம இந்த பொருளெல்லாம் சேர்க்கலாங்க. பாருங்கள், எண்ணெய் காஞ்சிடுச்சு. அடுப்பு சிம்மில் வச்சுட்டு இந்த பாருங்கள் கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன் போட்டுங்க. கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு கொஞ்சம் செவக்கணும். பாருங்க, கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு செவந்துருச்சு. இந்த டைமில் நாம் இஞ்சி போடணும். இஞ்சி போட்டு கலரிட்டு பூண்டையும் போடணும். அப்புறம் இந்த சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணும். இப்போ பாருங்கள், வதங்கிட்டு இருக்குது. வெங்காயம் இஞ்சி பூண்டெல்லாம் போட்டோம். இப்போ இதனோட நம்ம காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய், தேங்காய் இதையெல்லாம் போட்டு நல்லா தேங்காய் வந்து சேவக்கிற அளவுக்கு நல்லா வதக்கணும். பாருங்க, புளி எடுத்து புளியை போடணும். புளியை போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம எடுத்து வச்சோம் பாருங்கள் பரண்டை இலை வதக்கணும். அப்புறம் பூவு இலை, பூவு இலையை போட்டு புளி பூவு இலை எல்லாம் போட்டு முதல்ல வதக்கணும். இதனோட இப்போ பாருங்கள், இலை வந்து போட்டதே தெரியாமல் வதங்கிடுச்சு நல்லா. இந்த டைமில் நம்ம லாஸ்ட்டாக பிரண்டையை போடணும். பரண்டையை போட்டு சட்னிக்கு தேவையான உப்பு இப்போவே போட்டுணுங்க. பாருங்கள்,
போட்டு பரண்டு நல்லா வந்து வதக்கணும். பாருங்க பச்சை கலர்ல இருந்த பரண்டு இப்படி கலர் மாறினோம். இப்படி அமுத்தி பார்த்தா பாருங்க வதங்கிடுச்சு. அவ்வளோதாங்க. இப்போ அரைச்சிட்டு வந்துடலாங்க. இதை நல்லா ஒரு 10 நிமிஷம் ஆற விட்டுட்டு அப்புறமா மிக்சியில் போட்டு ஜாரில் போட்டு அரைச்சிருங்க. பாருங்க போட்டாச்சு ஜாரில். இது அரைச்சிட்டு வந்துடலாங்க. பாருங்க ஜாரில் போட்டு நல்லா இந்த மாதிரி நைஸாக அரைச்சாச்சு. இப்போ இதுக்கு தாளிப்பு போட்டலாம். தாளிப்பு போடுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு உப்பு இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு பத்தலைன்னா நீங்கள் உப்பு போட்டுங்க. அந்த டைமில் இப்போ தாளிக்கலாம். அதே கடாயில் அடுப்பு பற்ற வச்சு ஒரே ஸ்பூன் ஆயிலுங்க. ஒரு ஸ்பூன் ஆயில் போதும். எண்ணெய் காயட்டும். பாருங்க எண்ணெய் காஞ்சிச்சு. இந்த ஸ்பூனில் அரை ஸ்பூன் வந்து கடுகு போடுறேன். கடுகு பொரிஞ்சோடனே பெருங்காயத்தூள் ஒரே ஒரு சிட்டிக அவ்வளோதாங்க. இப்போ கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கறிவேப்பிலையை பாருங்கள் நல்லா கிள்ளி இதிலே வதக்கிடணும். பாருங்கள் இந்த கடுகு பெருங்காயத்தூள் கறிவேப்பிலை இந்த தாளிப்பை வந்து இந்த சட்னியில் நம்ம போட்டுக்கணும். போட்டு நல்லா கிளறி விடணும். பாருங்கள் சுவையான பரண்டை சட்னி ரெடியில். குழந்தைங்களுக்கு நல்லா பசியை தூண்டுங்க. இது இட்லி தோசைக்கு சாதத்துக்கு கூட நம்ம சாப்பிடலாம். இதை செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றிங்க.